ஊரார் அத்தியாயம் மூன்று. ஜக்கம்மா, சிவாஜி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். நடுநிசி நேரத்தில் அந்த சிம்மக்குரல் டென்ட் சினிமாவிலிருந்து பயங்கரமாக ஒலித்தது. சாமியார் அந்த படத்தை மூன்று முறை பார்த்தாயிற்று. வானம் பொழியுது, பூமி விளையுது டைலாக் அவருக்கு மனப்பாடம். ஒரு தடவை மெட்ராஸ்க்கு போய் நரிகர் திலகத்தை பார்த்து பேசிட்டு வரணும். அவர் வீட்டு வாசல்ல கூட பிள்ளையார் கோயில் கட்டியிருப்பதாக கேள்வி. இந்த அரசமரத்து பிள்ளையாருக்கும் சின்னதா ஒரு கூரை போட்டு கொடுக்க சொல்லணும். மெட்ராஸ்க்கு போக குறைஞ்சது 50 ரூபாயாவது ஆகுமே, பணத்துக்கு எங்க போறது? பின்பக்கத்தில் உள்ள வில்வ மரத்திலிருந்து கோட்டான் ஒன்று கத்தியது. வடக்கு திசையில் வெகு தூரத்திற்கு அப்பால் நாய் ஊளையிடும் சத்தம் காற்றில் மெலிதாக ஒலித்தது. சாமியார் ஆகாசத்தை பார்த்தார். சப்த ரிசிகள் கண் சிமிட்டி கொண்டிருந்தன. தூக்கம் வரவில்லை. எழுந்து உட்கார்ந்தார். கிணற்றடிக்கு போனார். டீ தயாரித்து சாப்பிட்டார். சார்மினார் ஒன்றை பட்ட வைத்து ஊதினார். சுகமாக இருந்தது. சிவாஜி எட்டப்பனை ஏசி கொண்டிருந்தார். தென் திசையிலிருந்து யாரோ ஒரு ஆள் வருவது நிழலாக தெரிந்தது. அலை அலையாக வானத்தை நோக்கி உயர்ந்த கிராப் பிளேட் பக்கிரி நெருங்கி வந்தான். இப்படி எங்கிருந்து வர? சாமியார் கேட்டார். சினிமாவுக்கு போயிட்டு வரேன். தெற்கு பக்கத்திலிருந்து வர சினிமா கொட்டா வடக்கால எல்லாம் இருக்குது. வெளியூர்ல பார்த்தேன், இப்பதான் பஸ்ல இறங்கி வரேன். பிளேடு, என்கிட்டே போய் சொல்லாதடா, தப்பு, உண்மைய சொல்லிடு. அவினாசி தேருக்கு போயிட்டு வரியா? திருவிழா கூட்டத்துல பிட் பாக்கெட் அடிச்சுட்டு வந்திருப்ப. தூரத்தில் போலீஸ் விசில் கேட்டது. அவுட் போஸ்ட் ரோந்து போகுது. பக்கிரி பின்வாங்கினான். ஏன் பயப்படுற? மடியில கனமா? இந்தாங்க 100 ரூபா. எதுக்கு? பிள்ளையார் கோயில் கட்ட. ஏது சாமியாரே, உனக்கு எதுக்கு அந்த கேள்வியெல்லாம்? பேசாம வச்சுக்கோ. எங்கேயோ அடிச்சேன், வாங்கிக்கியா? திருட்டு சொத்தெல்லாம் தொடமாட்டேன். முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு. நீ தூப்பு நிற நிஜார் பாக்கெட்டுக்குள் கையை விட்டான். ஒரு பர்ஸ், கனமான பர்ஸ் வெளியே வந்தது. இது ஏது உனக்கு? பொள்ளாச்சி சந்தையில அடிச்சேன், 1200 ரூபா. இதை பத்திரமா வச்சிரு, காலையில வந்து வாங்கிக்கிறேன். இதுல பிள்ளையாருக்கு 100 ரூபா. போலீஸை கூப்பிடுவா? என்ன சாமியாரே, பயமுத்திரியா? அவுட் போஸ்ட் மேல கை வச்சிருவானா? கிழிச்சிட மாட்டேன். இந்த புடி, மரியாதையா வச்சுக்கோ. தொடமாட்டேன், பாவப்பணம். புடிக்க போறியா இல்லையா? இல்லேனா? பக்கீர் இடுப்பில் இருந்து பிச்சுவாக்கத்தியை எடுத்து சாமியாரின் நெஞ்சுக்கு நேராக கொண்டு போனார். சாமியார் பயந்து போனார். இதை வச்சுக்கோ, இப்ப வீட்டுக்கு போறேன். கொஞ்சாதி இந்த பச்சை பார்த்தா ஏன்னு கேப்பா. திருடினதுன்னு தெரிஞ்சா ஊரே கூட்டுவான். அப்புறம் ஊருக்குள்ள என் மரியாதை என்ன ஆகும்? உனக்கு மரியாதை வேற இருக்குதா ஊருக்குள்ள? சாமியார் எண்ணிக்கொண்டார். பக்கிரி மணிப்பரிசை சாமியார் மீது வீசிவிட்டு, சார்மினார் வச்சிருக்கியா, ஒன்னு கொடு என்றான். கொடுத்தார். பற்ற வைத்து கொண்டு காலையில் பார்க்கிறேன் என்று கூறி போய்விட்டான். கல்லனுக்கு, கள்ளக்காதலுக்கு, கள்ளக்கடத்தலுக்கு, கள்ளச்சாராயத்துக்கு இவ்வளவுக்கும் நான் தான் துணையா? ஊரு கிளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க, சரியான பழமொழி என்று எண்ணிக்கொண்டே பர்சை எடுத்து பைக்குள் பத்திரப்படுத்தினார் சாமியார். காலையில் குமார் வந்தான். கோடி விட்டு கேவி செத்துட்டாங்க என்றான். அடப்பாவமே, எப்படா? ராத்திரியே செத்துட்டாங்களாம், மனஜாமா சொன்னாங்க. வயசாச்சு, 80 இருக்குமே. குளிர்ல வரைச்சிட்டு போலிருக்கு. பாவம், நடுவுல கண் தெரியாம இருந்து முந்தின ஆட்சியில கண் ஆபரேஷன் செஞ்சு கண்ணாடி போட்டாங்களே, அப்புறம் கண் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. தெருக்கூத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருமே. அடடா, சாமியார் உச்சு கொட்டினார். குமாரு சாமியார் முகத்தை பார்த்தான். கிழவியை தூக்கி போடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு நடக்குதாடா? அனாத கிழவி, பாவம், ஒரே ஒரு புள்ள இருந்தான், முல்ட்ரியில செத்துட்டான். நீ போய் பாத்தியா குமாரு? பார்த்தேன், யாருமே இல்லை. பக்கத்துட்டம்மா தான் வந்திருந்தாங்க, அழுகுறதுக்கு கூட ஆள் இல்லை. ராத்திரி ஊமை கோட்டான் கச்சித்து கத்துச்சு, நாய் ஊழையிட்டது. அப்பவே நினைச்சேன் ஏதோ நடக்க போகுதுன்னு. கிழவிய தூக்கிடுச்சா? சாமியார் விழுந்து வேகமாய் நடந்தார். பக்கிரி எதிரே வந்தான். டே பக்கிரி, கூடவே வாடா, கிழவி போயிடுச்சான். எந்த கிழவி? மிலிட்ரி சாமி கண்ணு அம்மாடா, வா போய் பார்ப்போம். 4 பேரை கூட்டி பரட்டி விறகு சேர்த்து பச்சை மூங்கில் வெட்டி வந்து புதுச்சட்டி கொண்டு வந்து ஒரு மாதிரி கிழவியின் காரியத்தை முடித்து விட்டு திரும்பிய சாமியார் கிணற்றுலியில் போய் நின்று கொண்டு வாலி வாலியாக தண்ணீரை சேர்ந்து தலையில் ஊற்றி கொண்டார். தலையை துவட்டி கொண்டே கட்டிலில் உட்கார்ந்தார். நல்ல பசி, டீ போட்டு குடித்தார். இந்த சமயம் வெளியூரிலிருந்து ஒரு ஆள் ஒருவன் அவரிடம் ஒரு சீட்டை கொடுத்தான். சாமியார் படித்துவிட்டு முகத்தை சுழித்தார். திண்டிவனத்திலிருந்து அவருடைய சகோதரி பண உதவி கேட்டு எழுந்திருந்தார். சாமியாராகி ஊரை விட்டு வந்தாலும் விடமாட்டாங்களே, என்கிட்ட ஏது பணம்? 4 நாளா காய்ச்சல்ல படுத்திருக்காங்க, செலவுக்கு பணம் இல்லையாம். திருவிழாவுக்கு போறியே, அப்படியே அண்ணனை பார்த்துட்டு வா, சீட்டு தரேன்னு சொன்னாங்க என்றான் அந்த திண்டிவனத்து ஆள். நான் பேங்கா வச்சிருக்கேன், ஆண்டிகிட்ட ஏது பணம்? சைக்கிளில் பக்கிரி வந்தான். அவன் முகத்தில் அவசரம் தெரிந்தது. சற்று தூரத்தில் ஒரு காலை பெடலில் வைத்தபடியே, தரீங்களா என்று கேட்டான். சாமியார் எடுத்து கொடுத்தார். பக்கிரி அதிலிருந்து 100 ரூபாய் நோட் ஒன்றை உருவி சாமியாரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக போய்விட்டான். திண்டிவனத்து ஆசாமியை நேரில் வைத்து கொண்டு சாமியாரால் அதிகம் பேச முடியவில்லை. இந்தா 100 ரூபா இருக்குது, பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்குன்னு கொடுத்துட்டான், எடுத்துட்டு போய் கொடு. குழந்தைங்களா நல்லா இருக்குதா? ஜாரிச்சேன்னு சொல்லு. திண்டிவனமால் போய்விட்டான். குமாரு வந்தான்.
சாமியார் ஒமேகாவை பார்த்தார். அதை மறந்து போய் கையில் கட்டியபடியே தலைமூழ்கி இருந்தது. அப்பொழுது தான் தெரிந்தது. என்ன ஆச்சுடா வனஜாவுக்கு? குமாரவை கேட்டார் சாமியார். வாயில் எடுத்துட்டு தான் இருக்காங்க, சரியாயிடும். இந்தாங்க வனஜாமா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸை சாமியாரிடம் கொடுத்தான் குமார். என்னடா இது, வாசனை பலமா இருக்குது. கோழி பிரியாணி வீட்டில் செஞ்சாங்க. பசிக்கு சாமியார் ஒரு பிடி பிடித்தார், தண்ணீரை கொடுத்தார். எங்கிருந்தோ அந்த நாய் ஓடி வந்தது. இந்த நாய்க்கு எங்கே தான் மணக்குமோ. சனியனே இந்தா தொலை, மிச்ச பிரியாணியை டிஃபன் பாக்ஸை கவிழ்த்து கொட்டினார். திடீரென்று ஊர் நாய்கள் எல்லாம் சேர்ந்து குலைத்தன. காது செவிடுபட்டது. நரிக்குறவர்கள் கூட்டம் ஒன்று ஊரோரத்தில் வந்து முகாம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். குமார் அவர்களை வேடிக்கை பார்க்க ஓடிவிட்டான். ஒமேகாவை ஆட்டி காதில் வைத்து பார்த்தார். அது ஓடிக்கொண்டிருந்தது. மணி 12. டிராமாக்காரி ரத்னாபாய் வந்தார். பிள்ளையாரை சுற்றினார். விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினார். இந்தாங்க மைசூர் பாகு, நெய்யில் செஞ்சது. ஏது, அவினாசி திருவிழாவுக்கு போயிருந்தேன், டிராமா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன். அசல் நெய்யில் தயாரிச்சதுன்னு போர்டில் எழுதியிருந்தது. அது நெய் இல்லை, பொய். அது சரி, நாட்டாமைக்காரரை பார்த்தியா? எங்கே? இல்லையே. நீயும் அவரும் சேர்ந்து உட்கார்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். யார் சொன்னது? சும்மா ஒரு யூகம்தான். நாட்டாமைக்காரரை 2 நாளாக காணோம், அவினாசி இல்ல திருவிழா, நீ டிராமாவுக்கு போயிட்ட, கணக்கு போட்டுக்கிட்டேன், 2 2 4 என்றார் சாமியார். நான் வாரேன். ரத்னாபாய் போய்விட்டாள். அவுட் போஸ்ட் பழனி மஃப்டியில் வந்தான். சிகரெட் இருக்கா என்று கேட்டான். என்ன பழனி, ட்ரெஸ் இல்லாமல் வர சிகரெட் கொடுத்தார். சஸ்பெண்டில் இருக்கேன். லஞ்சமா? இல்லை, சத்தியமங்கலம் காட்டிலிருந்து புலி வந்தது பாருங்க, அதை பிடிக்கலையாம். அது விஷயமா எனக்கும் எஸ்ஐக்கும் கொஞ்சம் தகராறு என்றான். புலியைத்தான் பிடிச்சிட்டாங்களே, பேப்பரில் பார்த்தேன். அது வேற புலி என்றான் பழனி. ஊரார் அத்தியாயம் 4. உட்கார்ந்து கட்டிலில் கயிற்றில் தோய்வு ஏற்பட்டிருந்தது. சாமியார் அதை இழுத்து பின்னி முறுக்கேற்றினார். ஆப்பக்கடை ராஜாத்தி வந்தாள். அலுமினிய டிஃபன் பாக்ஸ் ஒன்றில் இட்லியும் மீன் குழம்பும் கொண்டு வந்து சாமியார் பக்கத்தில் நங்கென்று வைத்தாள். இத்தோட 6 ரூபாய் 40 பைசா என்றாள் குரலில் ஒரு அழுத்தத்தோடு. பழனி ஓரக்கண்ணால் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். கலையான முகம், இடுப்பான நெற்றி, கன்னத்தில் குழி. என்ன அப்படி பார்க்குற என்று பழனியை அதிகாரத்தோடு அதட்டினாள். ரோட்டில் கடை போடுற ஈ முக்கிது, டிராஃபிக்கு இடைஞ்சலாக இருக்கு, கேஸ் எழுதிரவா என்றான் பழனி. பெரிய டிராஃபிக் துள்ளி போகுது ரோட்டில், ஏன் காலையில் சாப்பிடலையா? வந்து சாப்பிட்டு போயேன். என்ன ஆச்சு புளி? அதை பிடிக்காத ஈ முக்கி தான். ஓசியில் சாப்பிட்றப்போ சாமி காசு எப்போ தரப்போற என்றாள். தரேன். தரேன்னா எப்பன்னு கரெக்டாக தெரியணும். காசு வரட்டும், ஆண்டிக்கிட்ட ஏது பணம்? அந்த பேச்செல்லாம் வேணாம். சாமியாராச்சே போனா போகுதுன்னு கொடுத்த, கெடு வச்சுட்டே போகிறது நல்லா இருக்கா? இது நியாயமா உனக்கு? சனிக்கிழமை வருவேன், கொடுத்துடணும். இல்லை நான் ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன். வேகமாக திரும்பி நடந்தாள். சாமியாருக்கு அவமானம் தாங்கவில்லை. ஆனாலும் அவள் சொன்ன சுடுசொற்களை மௌனமாக ஜீர்ணித்து கொண்டார். அவுட் போஸ்ட் அசந்து போனான். ஆப்பக்கடைக்காரி மீது கேஸ் குடித்து அவளை பழிவாங்க எண்ணினான். சஸ்பென்ஷனில் இருக்கும் தனக்கு அந்த அதிகாரம் இல்லாததால் சும்மா இருந்து விட்டான். பழனியின் முகம் பசியால் வாடியிருப்பதை கண்ட சாமியார் டிஃபன் பாக்ஸில் இருந்து 2 இட்லிகளை எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னார். நீங்க சாப்பிடலையா? ஆப்பக்கடைக்காரமா பேசினது வயிறு நிரம்பிட்டது. ஆண்டவனே, மீன் குழம்பு வாசனைக்கு நாய் ஓடி வந்தது. அவன் சாப்பிட்ட பிறகு சாமி கிட்ட 10 ரூபாய் பணம் கேட்கலான்னு வந்தேன். சாமியே சங்கடத்துல இருக்காங்களே, நான் வரட்டுங்களா என்று இழுத்தபடி எழுந்தான். 10 ரூபாய்க்கு அப்படி என்ன நெருக்கடி? அரிசி வாங்கணும், சம்பளம் வாங்கலையே, சஸ்பென்ஷன்லாம் இருக்கேன். ஓஹோ அப்படியா, இந்த வாட்சை எடுத்துகிட்டு போ, யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு 50 ரூபா கடன் வாங்கிட்டு வா. எனக்கு 40 ரூபா கொடு, 1 மாசத்தில் திருப்பி கொடுத்துடலாம் என்றார் சாமியார். இது ஏது சாமி வாட்ச்? வேதாசலம் கொடுத்தான். சும்மா கொடுத்துருக்க மாட்டானே, கஞ்சனாச்சே, ஏதோ சுளுக்கு இருக்குது என்று இழுத்தான் பழனி. இருக்குன்னு வச்சுக்கோ ஏன் என்றார் சாமியார். பழனி ஒமேகாவை வாங்கி கொண்டு அவசரமாக புறப்பட்டான். சாமியார் கிணற்றடிக்கு போய் தண்ணீரை சேர்ந்து தலையில் கொட்டி கொண்டார். சாமியார் ஆச்சே போனா போகுதுன்னு கொடுத்தா இது நியாயமா இருக்கா? அவனுக்கு சனிக்கிழமை வருவேன், கொடுத்துடணும். இல்லை நான் ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன். தலையை துவட்டி கொண்டார். நெற்றியிலும் உடம்பிலும் திருநீற்றை பூசினார். பிள்ளையாரை சுற்றி வந்தார். குளித்ததும் திடீரென்று பசிவேகம் தோன்றி வயிற்றுக்குள் உஷ்ணாலை புரண்டது. கட்டிலில் போய் உட்கார்ந்து டிஃபன் பாக்ஸை எடுக்க கையை விட்டு துளவினார். அது தட்டுப்படவில்லை. குனிந்து தரையில் பார்த்தார். இல்லை. எழுந்தார். தன்னைத்தானே சுற்றி சுற்றி வந்தார். காணவே இல்லை. ராஜாத்தி எடுத்துட்டு போயிருப்பாளோ? மரத்தின் மீது ஏதோ சலசலப்பு கேட்டது. அண்ணாந்து பார்த்தார்.
அரசமரத்தின் மீது உட்கார்ந்திருந்த குரங்கின் கையில் அந்த டிஃபன் பாக்ஸ் இருந்தது. அது அந்த அலுமினிய டிஃபன் பாக்ஸை காலி செய்துவிட்டு தொப்பென்று கீழே போட்டது. பிச்சை எடுத்தானாம் பெருமாள், அத்தை பிடுங்கினானாம் அனுமாறு. இந்த குரங்கு எப்ப வந்தது இங்க? நேற்று நரிக்குறவங்களோட வந்திருக்குமோ? குமாரு இட்லி கொண்டு வந்தான், தேங்காய் சட்னி சலவை செய்த மாதிரி. ஏதுடா, மனஜாமா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. வாயில் எடுக்கிறாங்களா இன்னும்? இல்லை, சரியாயிடுச்சான் சொல்ல சொன்னாங்க. புள்ளார்வு புதி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? மாமா எங்கே போயிருக்கான்? சேலம். அங்கே என்ன, கரும்பு சாகுபடியாளர் கூட்டமா போயிருக்காரு. உன்னை எங்கடா காணோம்? நேத்தெல்லாம் நரிக்குறவங்களை பார்க்க போயிருந்தேன். துப்பாக்கி வச்சிருக்காங்களே, காடை கௌதாரி சுடுவாங்க. நேத்து கூட ஒரு முயல் சுட்டாங்க. உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? படி, நல்லா படிச்சு முன்னுக்கு வா. மூணாவது படிச்சிருக்கேனே, அது பத்தாதா? திருக்குறள் படிப்பியா? அர்த்தம் புரிஞ்சுக்குவியா? அதுல என்ன இருக்குது? எப்படி வாழணுங்கிற தத்துவங்கள் எல்லாம் இருக்குடா. அதுக்கு ஒப்பான நூல் இந்த உலகத்திலேயே இல்லடா. காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு துப்பாக்கி பிடிச்சிட்டு லெஃப்ட் ரைட் நடக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. நல்ல ஆசைடா. இந்தாங்க. என்னடா அது? வில்ஸ் பாக்கெட். உங்களுக்கு தான். ஏது, எங்க மாமா நிறைய அடுக்கி வச்சிருக்காரு. ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வந்தேன், திருப்பி கொண்டு வச்சுடு. திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, தெரிஞ்சுதா? இதுக்குதான் திருக்குறள் படிக்கணுங்கிறது. உன்னையே ஒன்று எடுத்துக்கோங்க, திருட்டு சொத்து, தொடமாட்டேன், கொண்டு போயிடு. குமார் உற்சாகம் குறைந்து வீட்டிற்கு போனான். பழனி திரும்பி வந்தான். 10 ரூபாய் நோட்டுகளை எண்ணி சாமியாரிடம் கொடுத்தான். கிடைச்சிருந்தா பணம்? 80 ரூபா கிடைச்சது. இந்தா நீ 20 வச்சுக்கோ, பணம் கிடைச்சதும் திருப்பி கொடுப்போதும். போறப்ப ஆப்ப கடைக்காரம்மாவிடம் இந்த ரூபாயை கொடுத்துடு என்று இன்னொரு 10 ரூபாயை எடுத்து பழனியிடம் தந்தார். அந்த பொம்பளையை சும்மா விடக்கூடாது சாமி, மரியாதை இல்லாம பேசிட்டாலே மனசு கொதிக்குது எனக்கு என்றான் பழனி. என்னத்தானே பேசினா, நீ ஏன் கோபப்படுற? போ. பழனியை சாந்தப்படுத்தினார் சாமியார். அடுத்த நிமிடம் குமார் இறைக்க இறைக்க ஓடி வந்தான். டெய்லர் கேசவனை நல்ல பாம்பு கடிச்சிருத்தான், வண்டியில போட்டுட்டு வராங்க என்றான். 4-5 பேர் வண்டியிலிருந்து கேசவனை தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்தார்கள். ராஜாத்தி ஓடி வந்தாள். ஐயோ ஐயோ என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டாள். கேசவன் மனைவி அவளை சந்தேகத்துடன் பார்த்தாள். சாமியார் வேட்டியின் ஒரு மூலையில் நீளமாக கிழித்தார், மந்திரித்தார். நாடா போல கிழிந்திருந்த துணியில் முடிச்சு மேல் முடிச்சாக போட்டுக் கொண்டிருந்தார். 7வது முடிச்சின் போது கேசவன் கண் திறந்தான். இனி உயிருக்கு பயமில்லை, எடுத்துக்கிட்டு போங்க என்றார் சாமியார். இதற்குள் ஊரே அரசமடத்தடியில் கூடிவிட்டது. ராஜாத்தி சாமியார் காலில் விழுந்து கும்பிட்டாள். கேசவன் மனைவி அதையும் பார்த்தாள். தன் புருஷன் மீது இவளுக்கு ஏன் இத்தனை கரிசனம்? ஏதோ ரகசியம் இருக்குது என்று எண்ணிக்கொண்டாள். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எண்ணெய் பதார்த்தம் எதுவும் சாப்பிடக்கூடாது, உப்பில்லா பத்தியம் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே சாமியார் முடிச்சு போட்ட துணியை அரசமரத்தடியில் கட்டிவிட்டார். பாம்பு அம்புட்டுதாமா? கேசவன் மனைவிடம் கேட்டார். அம்புடலையாம், ஓடிடுச்சான். அதன் கண்ணை பிடுங்க என்று சபித்தாள் ராஜாத்தி. இருளனை கூப்பிட்டு பாம்பு கடிச்ச இடத்துல பொந்து போட சொல்லு, விஷம் வெளியில வந்துடும் என்றார் சாமியார். போய் வரேன் சாமி, நீங்க தான் தெய்வம் என்றாள் ஆப்பக்கடை ராஜாத்தி. அவுட் போஸ்ட் பணம் கொடுப்பாரு, வாங்கிக்க என்றார் சாமியார். மன்னிச்சிடுங்க சாமி, காலையில கொஞ்சம் துடுக்கா பேசிட்டேன், அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு தான், மன்னிச்சிடுங்க. நீங்க பணம் கொடுக்க வேண்டாம். ஏன்? கேசவனை காப்பாத்தினீங்களே. மந்திரம், வைத்தியம், ஜோசியம் இதுக்கெல்லாம் நான் பணம் வாங்குற வழக்கம் இல்லை, தெரியுமா? ஆமா, கேசவன் உனக்கு என்ன வேணும்? சாமியார் கேட்டார். தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. ராஜாத்தி வெக்கத்தோடு திரும்பி நடந்தான். சாமியாருக்கு மெட்ராஸில் வேலை இருந்தது. கட்டிலை எடுத்து அரசமரத்தடியில் சாற்றிவிட்டு பையை எடுத்துக்கொண்டு குமாருவை கூப்பிட்டார். நான் வரேண்டா என்று புறப்பட்டார். பட்டணத்துக்கா? ஆமா, சாயந்தரம் 4 மணி பஸ்ஸுக்கு போறேன், திங்கக்கிழமை திரும்பிடுவேன். உங்க மாமா வந்தா சொல்லு. எனக்கு என்ன வாங்கி வருவீங்க? ஸ்லேட்டு, வாய்ப்பாடு, பென்சில், பேனா, நோட்புக், முத்தமிழ் 4வது வாசகம், திருக்குறள். எனக்கு அபிராமி அந்தாதி. சற்று தூரம் நடந்தார். தெருக்கோடியில் கமலா எதிரில் வந்தாள். மாமா நல்ல சகுனம், எதிரில் வர என்றார் சாமியார். பட்டணம் போறீங்களா? ஆமா. எனக்கு ஒரு வழி செய்ய மாட்டீங்களா? என்னை கொண்டு போய் என் புருஷங்கிட்ட எப்ப சேர்க்க போறீங்க? கண்ணீர் உகுத்தாள் அந்த பெண். முருகனை வேண்டிக்கோ, பார்க்கலாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சிந்தாதிரி பேட்டையில் எங்க இருக்கான்னு சொன்ன? சாமிநாயக்கன் சந்தில பாக்குறேன். அழுவாதம்மா, நல்ல காலம் பறக்கும், பிள்ளையாரை சுத்திட்டு போ. 4 நாள் கழித்து சாமியார் திரும்பி வந்தார். ஊரில் ஏதோ ஒரு பெரிய ரகளை நடந்திருப்பது போல் தோன்றியது. சூழ்நிலை சரியில்லை. எல்லார் முகத்திலும் ஒரு திகிலும் பயமும் தெரிந்தது. இன்னாடா விஷயம் குமாரு, ஊர்ல ஒருத்த முகத்திலையும் சிரிப்பை காணோம் என்று ஆவலோடு விசாரித்தார் சாமியார். ஒரு கொள்ளை கூட்டம் வந்து ஊரையே கலக்கிடுச்சு. என்னது கொள்ளை கூட்டமா? என்னடா சொல்ற என்று கட்டிலை நிமிர்த்தி போட்டார் சாமியார்.